ॐ एकदन्दाय विद्महे वज्रदुण्डाय धीमहे दह्नो दह्नि प्रचोदयात्। வணக்கம், நான் உங்கள் அஸ்ட்ரோ அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு நாடாளும் யோகம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவை ஆண்டு கொண்ட காங்கிரஸ்காரர்கள், சுதந்திரம் அடைந்த பின்பு ஜவஹர்லால் நேரு, அதற்கு பிறகு அவருடைய புதல்வியார் திருமதி இந்திரா காந்தி அவர்கள், அதற்கு பிறகு அவருடைய மகன் ராஜீவ்காந்தி, இப்படி பல பேர் வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே தற்பொழுது ஆண்டு கொண்டிருப்பவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா மோடி அவர்கள். இவர் விருச்சிகராசியைச் சேர்ந்தவர். இப்படி பார்க்கும் பொழுது நாட்டை ஆள்வதற்கு ராஜாளும் யோகம், அதாவது நாடாளும் யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. யோகங்கள் பலவாறு கூறலாம். சக்கரவர்த்தி யோகம், அமலா யோகம், வேசி யோகம், வாசி யோகம், குருச்சந்திர யோகம், குருமங்கல யோகம், வீண யோகம் அப்படின்னு நிறைய யோகங்களை, காலசர்ப்ப யோகம் அப்படின்னு நிறைய யோகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த யோகத்தில் நாடாளி யோகம் என்ற ஒரு யோகம் இருக்கிறது. அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? அதை நாட்டை ஆளக்கூடிய யோகம். சக்கரவர்த்தி பெருமான்களுக்கு அந்த வகை யோகம் இருந்தால்தான் நாட்டை ஆண்டு சக்கரவர்த்தியாக, பல நாட்டிற்கு அரசராக வழங்க முடியும். நம் வழங்கக்கூடிய பகவான் ஸ்ரீ ராமருக்கு 5 கிரகம் உச்சம். ஆகையால் அவர் நாட்டை ஆண்டார். உச்சனை உச்சன் பார்த்தால் மன்னனே யானாலும் மர உடுப்பு உடுத்தி வனவாசம் செல்ல வேண்டும் என்பது விதி. ஆகையால் அவர் தனது மனைவி சீதாதேவியையும் தம்பி லக்குமணனையும் கூட்டிக் கொன்று வனவாசம் சென்றார் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி பார்த்தாலும் வனவாசம் முடித்து பின்பு நாட்டை ஆண்டார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இந்த நாட்டை ஆள்வதற்கு ஒரு சில கிரகங்கள் முக்கியமாக இருக்க வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது நமது தமிழ்நாட்டிலே மதிப்பிற்கும் அதிகாரிக்கும் மரியாதைக்கும் உரிய திருவாளர் ஐயா பெருந்தலைவர் காமராஜர் ஆண்டு கொண்டிருந்தார். அதற்கு பிறகு நிறைய பேர் வந்து விட்டார்கள். கலைஞர் கருணாநிதி, எம்ஜிஆர், புரட்சி நடிகர் புரட்சி திலகம் எம்ஜிஆர், பொன்மனச்சமல் எம்ஜிஆர் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா ஆண்டார்கள். இப்பொழுது திரு பழனிசாமி அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆக அவர்களுக்கெல்லாம் நாடாளும் யோகம் என்ற ஒரு யோகம் இருந்தது என்றே சொல்லலாம். அப்படி பார்க்கையில் இப்பொழுது தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கையில் திமுகவைச் சேர்ந்த மதிப்பிற்கும் அதனை மரியாதைக்கும் உரிய திரு மறைந்த கலைஞர் கருணாநிதியின் மகனான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை சற்று நாம் ஆராயலாம் என்று இப்பொழுது இந்த பதிவு உங்களுக்காக. மு.க. ஸ்டாலின் அவர்கள் 1/3/1953 ஆண்டு நந்தன வருடம் மாசி மாதம் 18 தேதி ஞாயிற்றுக்கிழமை விருச்சிக லக்கணம் சிம்ம ராசி பூர நட்சத்திர பிறந்திருக்கிறார். இவருக்கு தற்பொழுது நடக்கும் வயது 68 நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லிடலாம். பிறக்கும் பொழுது அவருக்கு வந்துட்டு சூரிய திசை, பிறகு சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை. 54 வயது வரை குரு திசை நடந்தது என்றே சொல்லலாம். தற்பொழுது நடக்கும் திசை சனி திசை. சனியாகப்பட்டவர் எங்கே அமர்ந்திருக்கிறார் என்றால் 12 இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு 3/4 குடையவன் 12 இடத்திலே உச்சம் பெற்றிருக்கிறார். அவருடைய திசை நடந்து கொண்டிருக்கிறது. சனி திசையிலே செவ்வாய் புத்தி முடிஞ்சு இப்பொழுது ராகு புத்தியானது நடந்து கொண்டிருக்கிறது. ராகு புத்தி என்பது அவருக்கு சுமார்
70 வயது 6 மாதங்கள் வரை நடக்கக்கூடும் அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தோம்னா 7-8 இடம் புதன் நிச்சம், அவருக்கு இடம் கொடுத்தவர் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார், ஆயில் காரகன் சனி உச்சம், ஆக ஆயில் பலம் ஆயில் தீர்க்கம் அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 இடம் குடும்பஸ்தானம், 2 இடத்து குரு 6 இடத்தில் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்கிறார், குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானமும் நன்றாகவே இருந்தது அப்படின்னே சொல்லியிருக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இடம் படிப்பு போஜனம் பொருளாதாரம், இந்த 4 இடம் என்று சொல்லக்கூடிய சனி உச்சம் பெற்றால் பஞ்சமகா புருஷ யோகத்தில் சசயோகம் என்று சொல்லுவார்கள். ஆக திருவாளர் முக ஸ்டாலின் அவர்கள் சசயோகத்தில் பிறந்திருக்கிறார். இப்பொழுது அவருக்கு நடக்கும் திசையோ சனி திசை என்றே சொல்லிவிடலாம். ஆக 4 இடம் சுகஸ்தானம் என்றே சொல்லிவிடலாம். ஆக சிறுவயதில் இவருக்கு சுகபோகங்களுக்கு கம்மி இல்லை அப்படின்னே சொல்லிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 7 இடம் மனைவி வழி சிறப்பு, மனைவி திருமதி துர்கா அவர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டமுடையவர்கள், கோவில் கோவிலாக சென்று கொண்டிருக்கிறார்கள். தனது கணவர் முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து விடலாமா, எப்பொழுது அமருவார், எந்த நேரத்தில் அமருவார், வரும் தேர்தல் அவருக்கு தனது கணவருக்கு ஜாதகமாக இருக்குமா அப்படியெல்லாம் கோவில் கோவிலாக பார்த்துட்ருக்கிறார். பார்ப்போம். இப்பொழுது 2021 தேர்தல் வரப்போகிறது. இவருக்கு சனி திசையிலே ராகு புத்தி. பொதுவாக பட்டங்கள் பதவிகளை அனுபவிக்க 10 இடம் வலுவாக இருக்க வேண்டும். நான் பார்த்த ஜாதகங்களிலே ஆண்களுக்கு 10 இடமும் பெண்களுக்கு 4 இடமும் கிடக்கூடாது என்பது விதி. பெண்களுக்கு 4 இடம் கற்பு சாணம் ஒழுக்கத்தை பற்றி குறிக்கக்கூடியது. அது தவறிவிட்டால் சோரம் போய்விட்டால் அந்த பெண்மணி சோரம் போய்விடுவாள் என்றே சொல்லிவிடலாம். 10 இடம் ஆண்களுக்கு வலுவாக இருந்துவிட்டால் பதவி பட்டங்களை அனுபவிப்பது போன்றவற்றை செய்யலாம். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் ஜாதகம் என்ன சொல்கிறது, 10 4 இடத்திலே இருக்கிறார். பொதுவாக கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருந்தால் சிறப்பு என்றே சொல்லிவிடலாம். 1, 4, 7, 10 ஆக 4 கேந்திரங்களும் வலுவாக இருக்க வேண்டும். இங்கே தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10 இடத்து அதிபதி மாசி மாதம் பிறந்திருப்பதால் இவர் வந்துட்டு 4 இடத்திலே சூரியன் 10 இடத்து அதிபதி இருக்கிறார். பதவி பட்டங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருடைய ஜாதகம் எதையுமே போராடி பெறக்கூடிய நிலையிலேயே இருக்கிறது. சென்னையில் மேயராக இருந்தவர், அதெல்லாம் பதவி வகித்து முடிச்சிட்டாரு. இப்போ நடக்கக்கூடியதை தான் நம்ம பார்க்கணும். பொதுவாக பார்த்தோம்னா இவருடைய தந்தையார் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்தவுடன் அவருக்கு எங்கே அந்த இறுதிச் சடங்கை நடத்துவது என்ற போராட்டம், மிகுந்த போராட்டத்திற்கிடையே இரவு முழுவதுமே போராட்டம், நீதிமன்றம் சென்று போராடி அந்த மெரினா கடற்கரையிலே அவருடைய சமாதியை வைப்பதற்கு இறுதிச் சடங்கை நடத்துவதற்கு இடம் கொடுத்தார்கள். ஆக இவருடைய வாழ்க்கை போராட்ட களமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு சகோதர காரகன், அதாவது மூத்த சகோதரன் என்று சொல்லக்கூடிய 11 இடம் 5 இடத்திலே நீச்சம், அஷ்டமாதிபதி 5 இடத்திலே இருந்தால் மூத்த சகோதரன் வழியிலே தொந்தரவுகள் இருக்கும், இடையூறுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். இங்கே மதுரைக்காரு பார்த்தீங்கன்னா மூக்க அழகிரி இவருக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ ஒதுங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அப்பப்போ இவருடைய சகோதரனால் இவருக்கு அந்திம காலம் வரை இடையூறுகள் இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். ஒத்துப்போவதற்கான வாய்ப்புகள் கம்மி குறைவு அப்படின்னே சொல்லிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 10 இடத்துக்கு வருவோம். இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எப்போ இவர் பதவிக்கு வருவாரா, எப்படி இருப்பார் அப்படின்னே சொல்லிடலாம். முதல்லையே சொன்னேன், இவருடைய வாழ்க்கை போராட்ட களம், எதை பெற வேண்டுமானாலும் போராடியே பெற வேண்டும். 4 இடம் சுகஸ்தானம், 12 இடம் விரயஸ்தானத்திலே சனி பகவான் உச்சம் பெற்று சசயோகத்தை பெற்றிருக்கிறார். அந்த சனி பகவான் 10 பார்வையாக 9 இடத்தை பார்க்கிறார். 9 இடம் என்பது பாக்கியஸ்தானம், பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்பொழுது வரும் தேர்தல் இவருக்கு அனுகூலமாக இருக்குமா என்றால் ஊர் இரண்டுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பார்கள். அதுபோல ஒரு சில கட்சிகள் பிரிவினையை சந்திக்கும் பொழுது
இவர் முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் சற்று இருக்கிறது அப்படின்னே சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நடக்கிறது சனி திசையில் ராகு புத்தி, ராகுவை போல் கொடுப்பான் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமேடு நன்று சுறா எருது கண்ணி, இவ்விடத்தில் கரும்பாம்பு இருந்தால் இவ்வுலகத்தில் பூமேடை அமைத்து ராஜயோகம் வாழ்வார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக இங்கே சுறா என்று சொல்லக்கூடிய மகரத்திலே ராகு இருக்கிறார். ராகுவிற்கு 3-11 பார்வை, ராகு 1-2-3 பார்வையாக 5 இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது. 11 பார்வையாக மகரத்தில் இருக்கும் ராகு 11 பார்வையாக விருச்சிக லக்கணத்தை பார்க்கிறார். இவர் விருச்சிக லக்கணம். ஆக லக்கண பார்வை என்பது மிகச்சிறந்த பார்வை. மதிப்புக்குரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கலைஞர் கருணாநிதியின் ஜாதகத்தையும் திரு எம்ஜி ராமச்சந்திரன் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்த்த வேண்டுமென்றால் கலைஞர் ஜாதகம்தான் மேலோங்கி நிற்கும், எம்ஜிஆருடைய ஜாதகம் சற்று கீழே தான் இருக்கும். தராசிலே வைத்தால் இவருடைய ஜாதகம் கொஞ்சம் மேலே இருக்கும், கலைஞர் ஜாதகம் கீழே இருக்கும், வெயிட் அதிகம் அப்படின்னே சொல்லிடலாம். ஆனால் எப்படி 13 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டார் என்று சொன்னால், எம்ஜிஆருக்கு ராகு என்று சொல்லக்கூடியவர் பதவியிலே உட்கார வைத்தா அப்படின்னே சொல்லிடலாம். எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னா, இவருக்கு சனி திசையிலே ராகு திசை, ராகுவுக்கு 10 சனி உச்சம், சனியின் வீட்டிலே ராகு இருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் 10 இடம் பங்கப்படவில்லை, 10 இடத்தை சூரியன் பார்க்கிறார், நல்ல சாரம் வாங்கி சுகஸ்தானத்தில் இருந்து தான் பார்க்கிறார் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக எப்படி பார்த்தாலும் போராட்டமான வாழ்க்கை. தனித்து வந்துடுவாங்களா ஜெயலலிதா, மதிப்புக்குரிய ஜெயலலிதா, கருணாநிதி இவர்கள் வந்தது போல், எம்ஜி ராமச்சந்திரன் வந்தது போல் 130-140 வந்து தனித்து ஆட்சி அமைப்பார்களா? அப்படி என்றால் அதுவும் இல்லை. அதாவது பார்டரில் 118 வேணும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்கு. இவர் பார்டரில் வந்து அந்த இடத்தில் உட்காரலாம், அதாவது முதலமைச்சர் பதவியில் அமரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆக இந்த தருணம் மதிப்புக்குரிய திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நல்ல தருணம் என்றே சொல்லலாம். இதை அவர் பயன்படுத்தி கொண்டு மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். கிராம சபை கூட்டம் அது இதுன்னு போய்கிட்டே இருக்கிறாரு, கால்நடை பயணம் அப்படின்னு மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். சந்திக்கிறதுக்கும் ஒரு இது வேணும் இல்லையா, ஒரு சில பேர் மக்களை சந்திக்கவே பயப்படுறாங்க, இவர் தைரியமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஜீன்ஸ் அப்படியே மரபு பாரம்பரியம் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லிடலாம். ஆக இவருக்கு அந்த மக்களை சந்திச்சுட்டு இருக்கும்போது இவருக்கு மக்களுக்கும் இவருக்கும் பொதுஜன தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். ஆக பதவி பட்டங்களுக்கு வருவதற்கு 10 இடம் பங்கப்படாமல் பாக்கியஸ்தானமாக இருக்க வேண்டும். இங்கே 10 நாளிலே தசமகேந்திராதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் 4 இடத்திலே இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இவர் பதவிக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அப்படின்னே சொல்லிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி திசையில் ராகு புத்தி இவருக்கு எவ்வளோ நாள் இருக்குன்னா 70 முடிஞ்சு 7 மாதம் 26 வரைக்கும் இருக்குது. ராகுவோ 3 இடத்துல சந்திரனின் சாரம், சந்திரன் 10 இடத்துல இருக்கிறார். அப்போ 10 சூரியனை, சூரியன் 10 இடத்து அதிபதி, அதாவது பதவி பட்டங்கள் பெற வேண்டும் என்றால் சூரியன் வலுவாக இருக்க வேண்டும். அந்த 10 இடத்து அதிபதி 10 இடத்தை நேர்பார்வையாக, சப்தம பார்வையாக, 7 பார்வையாக பார்ப்பதால் இவருக்கு பதவி பட்டங்கள் உண்டு. ஆனால் போராடி பெறக்கூடிய நிலைமை, பார்டரில் தான் வருவார் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆக இந்த நமது மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். இவர் பதவிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் அல்ல, பொதுவாக சொல்லியிருக்கேன். போன வாரம் சசிகலா, திருமதி சசிகலா அவருடைய ஜாதகத்தை சொல்லியிருந்தேன். அதற்கு முன்பு ஒரு பதிவு போட்டிருந்தேன், மதிப்பிற்குரிய திரைப்பட நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பற்றி பேசியிருந்தேன். அது நான் சொன்னது நீங்களாம் பார்த்துருப்பீங்க, அதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். வரமாட்டார் என்றே சொல்லியிருந்தேன். நான் ஒன்றும் ஞானி இல்லை, ஜாதகம் என்ன இருக்கிறதோ அதைத்தான் சொல்லுகிறேன். ஆக இவருக்கு இப்பொழுது நேரங்கள் அனுகூலமாக இருப்பதால் இவர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை
அமைக்கிறேங்க. பெல் ஐக்கானை அமுக்குனீங்கன்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்தடையும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ அருண். வாழ்க வளமுடன்.